ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட மிக்ஸ் பெனிஃபிட் சேனல்ல பிரண்டையின் பயன்கள் தான் பார்க்க போறோம். பிரண்டை, சாதாரண பிரண்டை, சதுர பிரண்டை, புளி பிரண்டை, களி பிரண்டை, இது மாதிரி பல வகைகள் இருக்கு. பிரண்டைக்கு வஜ்ரவள்ளி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. பிரண்டை குடி வகையை சேர்ந்தது. பிரண்டையோட சாறு நம்ம உடம்புல பட்டா நமக்கு அரிப்பை ஏற்படுத்தும். நிறைய வகைகள் இருந்தாலும் நான்கு பட்டைகளை கொண்ட சாதாரண பிரண்டையே அதிகமா கிடைக்குது. அடிபட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, வலி எல்லாத்துக்குமே பிரண்டை துவையல் ரொம்ப நல்லது. நம்ம துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடறது மூலம் நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு. உடலோட சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. பிரண்டையை பார்க்கும் போது எலும்புகளோட ஜாயின் மாதிரி நமக்கு தெரியும். ஈறுகளில் ஏற்படும் ரத்த கசிவை சரி செய்யும். ஏன்னா பிரண்டையில கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்குன்னு கவலைப்படுறவங்க வாரத்துல ரெண்டு நாள் பிரண்டை துவையை சாப்பிடறதுனால உடம்புக்கும் நல்ல வெயிட் போடும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும். எலும்புகள்ல சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதியில நரம்பு முடிச்சுகளையும் தேவையில்லாத நீர் இருக்கும். இந்த நீர் தான் முதுகு வலி, கழுத்து வலி இதுக்கெல்லாம் ரொம்ப காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட நீர் உள்ளவங்க பிரண்டை துவையில சாப்பிடறதுனால ரொம்ப பலன்கள். அவங்களுக்கு மன அழுத்தம், வாய் சம்பந்தமா நோய்கள் இருக்கிறவங்க பிரண்டை துவையில அடிக்கடி சாப்பிடலாம். மூல நோய் உள்ளவங்க பிரண்டை துவையில சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும். ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிவதனால ரத்த ஓட்டத்தோட வேகம் குறையுது. இதனால இதயத்துக்கு தேவையான ரத்த செலவு தடைப்பட்டு இதய வாழ்வுகள் பாதிப்படையுது. இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளானவங்க அடிக்கடி பிரண்டை துவையில சாப்பிட்டு வந்தா ரத்த ஓட்டம் சீராகும். இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரண்டை. பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்ப ஏற்படும் முதுகு வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்துக்குமே பிரண்டை ரொம்ப நல்ல மருந்து. எலும்பு முறிவு ஏற்பட்டா இது துவையில செஞ்சு சாப்பிடறதுனால நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்கும். இளந்தண்டை, புளி, உப்பு சேர்த்து அரைச்சு நல்ல காய்ச்சி பத்து போறது மூலமா நல்ல பலன் கிடைக்கும். பிரண்டை துவையில் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட மேல் தோலை வந்து அகத்தி அதிலோட நாரை வந்து வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி நல்லெண்ணெய் அல்லது நெய்ல விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, புளி, உப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு கடுகு உளுந்த மரபு போட்டு தாளிச்சு சாதத்தை கூட சேர்ந்து நம்ம சாப்பிடலாம். பிரண்டையை வந்து பாக்குறதோட மட்டும் இல்லாம வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்மளோட சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. எங்களோட டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். எங்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.